ஏய் ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் சாரி, பயங்கரமான ஃபீவர் அண்ட் கோல், கம்ப்ளீட்டாக வாய்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு சின்ன வார்னிங், விழிப்புணர்வு, எது வேணாலும் நினச்சிக்கோங்க. தயவு செய்து மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க. பிகாஸ் நான் வெளியில் போகிறதே கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இது அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதோட சீரியஸ்னஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதர் தென் தட், இந்த வாய்ஸை நீங்கள் சகிச்சுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். பாவம், போர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க, என்னையே நம்பி நான் எப்படி உங்களை கைவிட முடியும்? ஸோ அதனால தான் இப்படி நான் வந்து கதை சொல்றேன். சோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி. நீங்க இந்த ஸ்கேரி ஹவுஸ்லாம் போயிருக்கீங்களா? தீம் பார்க்ல எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அதாவது நம்மளா வாண்டடா போயிட்டு ஒரு பயமுத்திர இடத்துல போயிட்டு ஒரு ஃபீல் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் இல்லையா? அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த படமே. ஹெல் ஃபெஸ்ட் அப்படின்ற ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஹாலோவின் பயமுத்திர கேம்ஸ், கிட்டத்தட்ட ஒரு ஹாலோவின் பார்ட்டிக்காகவே உருவாக்கப்பட்ட தீம் பார்க். அதில் இந்த மாதிரி ஹாரரான கேம்ஸுங்கெலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கலந்துக்க போகிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங். ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்க போகிற ஒவ்வொரு கேம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விளையாட்டுக்கெல்லாம் பயமுத்தில் உண்மையிலேயே அங்கே கொலைகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொலைகளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இந்த ஃப்ரெண்ட் கும்பல் எப்படி தப்பிக்கிறாங்க? கடைசியில் ஒருத்தராவது தப்பிச்சு அந்த ஹெல் ஃபெஸ்ட்டை விட்டு வெளியில் வந்தாங்களா அப்படின்ற கதையை சொல்கிற கதை தான் ஹெல் ஃபெஸ்ட். And welcome to Tamil Voice Over channel. நான் உங்கள் யாரோ, அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே இருட்டில் இருக்கும் போதே ஒரு வாய்ஸ் கேட்குது. டி அவங்க பாரு, அவன் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், யாரவன் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டு அப்படியே வந்து ஓப்பன் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்கேரி ஹவுஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள ஒரு மூணு பொண்ணுங்க போறாங்க. உள்ள போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா திருச்சிக்கிட்டு தான் போறாங்க, இதுக்காச்சும் பயப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பயமுத்துறாங்க, அந்த ஜம்ப் ஸ்கேர் கொடுக்குறாங்க, போங்கடா போங்கடா நாங்களா பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அப்படி உள்ள போகும்போது ஒரு கட்டத்தில் மூணு ரெண்டு பேர் ஒரு பக்கம் போயிடறாங்க, ஒரே ஒருத்தங்க ஒரு பொண்ணு மட்டும் தனியா போயிடறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஏ வேணும்னே கலாயிறீங்க பாத்தீங்களா, ஒழுங்கா வந்துருங்க, எனக்கு லைட்டா பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சரி போங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து அந்த ஸ்கேரி ஹவுஸ்க்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு பொம்மைகள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஏன்னா கர்ண கொடூரமா இருக்கு பொம்மைகள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போகும்போது இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் காட்டுறாங்க, அதுல ஒரு பொம்மை அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிக்குது. பொம்மை கிடையாது, இவன் ஒரு ஆள். ஸோ அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது திடீர்னு திரும்பி பார்த்துட்டு பயந்துருது, டேய் நீ அப்பத்துலேருந்தே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே, உனக்கு என்ன வேணும், நீ பயமாவே இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்க, நச்சுன்னு கத்தியத்து சொல்லி விடுவானா, அப்படியே அடுத்த செகண்ட் தூக்கில் தொங்க விட்டுறான். அப்படியே இந்த படத்தோட டைட்டில் ஹெல் ஃபெஸ்ட்னு போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த வருஷம் ஒரு டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது, பார்த்தா நம்ம படத்துடைய ஹீரோனை காட்டுறாங்க. அவங்கள பார்த்துட்டு இன்னொருத்தவங்க வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க போலகுது. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் நேட்லி. உள்ள வந்தோன்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்களா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ரூக். ஸோ இவங்க கட்டி பிடிச்சி ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க பாய் கட்டில் அப்படியே வெளியில் வராங்க. அவங்கள பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் செம்ம காண்டா வராங்க. இன்னுமா இவங்க கூட பழகிட்டு இருக்கேன்னு போது, ஆமாம்மா நாங்கள் ரெண்டு பேரும் ரூம்மேட் தெரியுமா அப்படின்னும் போது செம்ம காண்டா வராங்க. என்னன்னு பார்த்தா நேட்டலிக்கு வந்து இந்த பொண்ணு பிடிக்காத போல இருக்கு. ஏன்னா அவள் சரியான ஃப்ரீக்கு, எல்லாத்தையும் வந்து பசங்க மாதிரி பண்ணிட்டு இருப்பா, ஒரு பொண்ணுன்ற அறிகுறியே அவகிட்ட இருக்காது. வண்டியா இந்த கேவின் வேற ரெடியாக இருக்கிறான், உனக்காக பாசலாம் வாங்கி வச்சுக்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்னன்னு பார்த்தா கேவின்றவங்க வந்து இவங்க ஸ்கூல் படிக்கும்போது இவங்களுக்குள்ள சின்னதாக வந்து க்ரஷ் இருந்திருக்கும். இப்போ இவங்க வராங்கன்னு தெரிஞ்சோனோ அவன் வந்து ஏதோ பாஸ் வாங்கி வச்சிருக்கான்னு போது நான் வந்து ஏன் முதல்ல சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ப்ரோ கூட தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ திடீர்னு உள்ள ஒருத்தன் டபுக்கு ஓடி வரான், வந்துட்டு யார் நேட்லி எப்படிங்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நல்லா இருக்கண்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உனக்காக கேவின் வந்து பாஸ்லாம் வாங்கி வச்சிருக்கான், விஐபி பாஸ்ன்னும் போது என்னது இது பாஸ் பாஸ்ன்னு வச்சுருக்கீங்கன்னு போது அப்போ தான் வந்து இந்த ப்ரோக்கு வந்து ஏய் நீ முதல்ல வெளில போ, நான் அவளை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னன்னா இவங்க ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஃபெஸ்ட் அப்படின்ற ஒரு பெரிய விழா மாதிரி நடக்கும். கம்ப்ளீட்டாக ஹாலோவின், இந்த ஸ்கேர் பார்ட்டிஸ், கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் லேண்டு, அதுக்கு வந்து நம்ம போகிறோம். அதுக்கு வந்து கேவலின் வந்து நமக்கு எல்லாருக்குமே விஐபி பாஸ் வாங்கி வச்சிருக்கான்னு போது ஏன் நான் வருதை முதல்ல சொல்கிறேன்னு போது சும்மா பேசிட்டு இருந்தப்பா, நீ வரன்னு தெரிஞ்சவனும் ரெடி ஆகிறான், உங்களுக்குள்ள அது இன்னும் இருக்குது, அதனால என்ஜாய் பண்ண, நீ நீனா எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதா பிடி முதல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் கட் ஆகுது. அந்த சீன் கட் ஆன உடனே ஸோ இந்த மூணு பொண்ணுங்க அதுக்கப்புறம் ப்ரூக்கோட பாய் ஃப்ரெண்ட் இவங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போதே பாருங்களேன் எப்படி இருக்கு. ஸோ அந்த ஹெல்ப் ஃபெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் டக்குன்னு அந்த பையன் நிறுத்துறான் மூணு பேரையும், முதல்ல உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி பிடிக்காமல் இருக்காங்க. அவங்ககிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நடந்த ஹெல்ப் ஃபெஸ்ட்டில் ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டா அவள் உடல் இங்கேயே மூணு நாளாக தொங்கிட்டு இருந்தது, அது அழுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க கண்டே பிடிச்சாங்க தெரியுமா, அந்த கொலகாரனை கூட இன்னும் கண்டுபிடிக்கல, அவன் நமக்குள்ளே கூட இருக்கலாம் பூ அப்படின்ற மாதிரி சொல்லி பயம் ஊத்துறாங்க. டே ஓவரா பண்ணாதீங்கடா வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே உள்ளே வர பாருங்க, எவ்வளோ க்ரௌட் உள்ளே போயிட்டு இருக்கு பாருங்க, எல்லாமே யங்ஸ்டர்ஸு ஜாலியாக என்ஜாய் பண்ண உள்ளே போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி டெஸ்டெல்லாம் தாண்டி அப்படியே வராங்க. அந்த ஹெல்ப் ஃபெஸ்ட் அப்படின்ற என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது. இப்போ அப்படியே செம்ம எக்ஸைட்டடாக அதுக்குள்ளே போக
அங்கே உள்ளே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த கேவன்ற பையனும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ கேர்ளுடைய பாய் ஃப்ரெண்டை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பார்த்தோன்னா அந்த ஃப்ரீ கேர்ள் எகிரி குரங்க குட்டி மாதிரி உட்காந்துக்கிறா. இப்போ கேவன் வரா வந்துட்டு ஒரே சந்தோஷம் அவனுக்கு, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறான். ஸோ ரெண்டு பேரும் அப்படியே மீட் பண்ணிக்கிறாங்கடே, போதண்டா வழியாதீங்கடா பட்டு பிட்னு எல்லாத்தையும் ஆரம்பிங்க, கமான் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா விஐபி பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த விஐபி பாஸை கையில எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே இப்போ இந்த சீன் பாருங்க ஓடி போறாங்க. அப்படியே உள்ள ஒரு சூப்பரான பார்ட்டியே நடந்துட்டு இருக்குது. இந்த ஹாரர் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு பயமுத்திட்டு வேற லெவலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. இதுல இந்த ஃப்ரீ கேர்ள் அவளுடைய பாய் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறமா நம்ம ப்ரோக்கு அவளுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பார்ட்டியில. இங்க ரெண்டு பேர் தனியா நின்றுகிட்டு தங்கி தங்கி நின்றுட்டு இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா நேட்டலியும் அதுக்கப்புறம் கேவினோ மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்குள்ள கிரஷ் தான் இருக்குது, அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அப்போ வர அந்த ஃப்ரீ கேர்ள், என்னப்பா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, லைஃப் ஒரே ஒரு டைம் தான், எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை பாருங்க புரியுதா அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லாம போறா. இல்ல இல்ல நீங்க இப்படி தெளிவா இருந்தீங்கன்னா நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க, அதனால முதல்ல நம்ம சரகடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ சொல்ல எல்லாரும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இப்போ இங்க ஒரு கேரக்டரை காட்டுறாங்க, அப்படியே பேக்ல இருந்து அப்படியே பயங்கர மாஸ் என்ட்ரியா இருக்குது. ஸோ அந்த எல் ஃபெஸ்ட்குள்ள உள்ள செக்யூரிட்டியை தாண்டி வரான். அப்படி செக் பண்ணும் போது அவனுடைய ஷூவை காட்டுறாங்க, இந்த ஷூவை பாத்துக்கோங்க லைட்டா பிஞ்சு போயிருக்கு இல்லையா. ஸோ இதை காட்டுறாங்க, அப்படியே உள்ள வரான். இங்க பார்ல நம்ம பசங்களை காட்டுறாங்க, ஏ எங்க போலாம் ஃபர்ஸ்ட், இங்க போலாம் அங்க போலாம், இந்த ஜாம்பி மேஸ் இருக்கு அதுல போலாம் அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னடா 5 வயசு குழந்தைடா நீ, இங்க வந்ததே நம்ம எதுக்கு, டெட்லேண்டுக்குடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டெட்லேண்டுன்றது பாத்தீங்கன்னா இங்க இருக்குது ரொம்ப பயங்கரமான கேம். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை பயமூத்ததுக்காக எக்ஸ்ட்ரீமா பண்ணுவாங்க, லைக் உங்களை தொடுறது உங்களை தூக்கிட்டு போறது அந்த மாதிரிலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹாரிஃபையங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயப்படுறாங்க, என்னது தொடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து வந்ததே அதுக்கு தானே, பயப்படுறதுக்கு தானே வந்திருக்கும், போவோம் போவோம் போவோம்னு எல்லாரும் கத்த, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒத்துக்க. இங்க அந்த வில்லனை தான் காட்டுறாங்க. இவன் வந்து நின்றுட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படி காது கொடுத்து ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கான். திடீர்னு ஒரு பொண்ணு கத்துறா, இந்த ஸ்ட்ரைப் ட்ரெஸ் போட்டுருக்க பொண்ணை பாத்துக்கோ, அவன் என்ன சொல்றான்னா, ஒருத்தன் பயமுத்த வரும்போது டே உன்னெல்லாம் பார்த்தா பயமாவே இல்லடா, என்னால எவனாலையும் பயமுத்த முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு சொல்லியிருப்பான் ஞாபகம் இருக்கா. ஸோ இப்ப அந்த பொண்ணு மேல போயிட்டு இப்படியே இடிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான், டே உன்னால பார்த்தா பயமேலடா, அந்த பக்கம் போய் குழந்தைங்களை பயமுத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப அப்படியே திரும்பி இப்ப முகத்தை காட்டுறாங்க அவனுக்கு, மாஸ்கை போட்டுக்கிட்டு, இவன் தான் வில்லன், இவன் ஒரு சைக்கோ. இந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. ஸோ இவங்க அந்த டெட்லேண்டுக்குள்ள போறாங்க பொழுது அங்கே ஏகப்பட்ட ஸ்கேரி கேம் இருக்கு. உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த கிளவுன்ஸ் இந்த பேய் கிட்ட போட்டவங்களாம் பயமுத்தாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பயமுத்துறாங்க. நம்ம ஹீரோயின் பயந்து பயந்து கட்டிட்டு இருக்கும் போது அப்ப கேவின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இங்க பாரு நீ நிறைய பயந்தன்னு வச்சுக்கோயேன், அவங்க உன்னே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நீ அப்படியே ஜாலியா இரு, உன்னை விட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறான். சரி ஓகே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேம் ஹவுஸ்க்குள்ள போறாங்க, ஒரு ஸ்கேரி ஹவுஸ்க்குள்ள போறாங்க. உள்ள போய் பாக்குறாங்க, சுத்தி பார்த்துட்டு அப்படியே சில பேர்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு உள்ள பயம் இருக்கும், ஆனா இருந்தாலும் அந்த பொம்மைங்கள்லாம் கலாச்சிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு இந்த மூணு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டே இதுங்க கூடயே போயின்னு இருக்காது, அப்புறம் இதுங்க பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பசங்க மட்டும் தனியா போயிடுறாங்க. மூணு பொண்ணுங்களை தனியா விட்டுட்டு வேணும்னு சொல்லிட்டு அதுல நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்றாங்க, வேணும் தான் விட்டு போறானுங்க நம்மளை பயமுறுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏ இதோட டெக்னிக் என்னன்னு கண்டுபிடிச்சு பாரு, அங்கிருந்து ஒரு பொம்மை வரும் பாரு அப்படின்னும் போது திடீர்னு ஒரு பேய் ஓடி வராங்க, இது பாரு இப்ப இங்கிருந்து ஒருத்தி ஓடி வருவாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப ஃப்ரீக் சொல்றான் இங்க வந்ததே பயந்ததுக்காக, நீ என்ன எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எனக்கு சுத்தமா பயமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இவங்க போகும்போது, இப்ப திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைப் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு பார்த்தோம் தெரியுமா, அவ ஓடி வர கதறி இருக்கு, என்ன காப்பாத்துங்க, என்ன தோத்துறா, என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது, அதுல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு யார் வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சைக்கோ தான், நமக்கு தெரியும் அவன் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தை விட்டுறாங்க, தம்பி உன்னை பார்த்தா பயமாவே இல்லை, ஆனா அவன் ஏன் பயந்து போய் அங்க ஒளிஞ்சிக்கிறான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாங்க. அவன் நேரா போயிட்டு அந்த பொண்ணை தர தரன்னு வெளியில் இருக்கான், அதுவும் தலைமுடியை பிடிச்சி இருக்கிறான், ரொம்ப லைவா இருக்கு. இதை பார்த்த அந்த ஃப்ரீ கேர்ள் இன்னொரு ஃப்ரெண்டை வந்து, இவனுங்கன்னா இப்படி நடிக்கிறானுங்க, ஐயோ இதெல்லாம் பார்க்க முடியல, ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் போயிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் நின்று அப்படியே இமைக்காம பார்த்துட்டே இருக்காங்க. அந்த சைக்கோ ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. கட்சியில் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்து நச்சு நச்சுன்னு வயிற்றுல குத்த, இப்போ நம்ம ஹீரோயினுக்கு உதற ஆரம்பிச்சிருது, என்னடா அது இவ்வளோ லைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வந்து வெளியில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உள்ள நடந்ததெல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி கத்தி வச்சு கொடுத்துட்டோம் ரொம்ப பயமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏமா நாங்கள் தான் அதை பார்க்கக்கூடாதுன்னு வந்துட்டோம், நீ தானே தைரியமா நின்றுட்டு இருந்த, இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கம் ஒரு பொண்ணு ஆனு கத்துறா பார்த்தா, அங்கே வந்து இன்னொரு காஸ்டியூம் போட்டோம் வயிற்றுல குத்திட்டு இருக்கான், பாத்தியா இதுதான்ப்பா இந்த இடமே, பயப்படுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம், சும்மா அவனுக்கு எக்ஸ்ட்ரீமா நடிக்கிறானுங்க நீ பயப்படாது அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்துட்டு போகலான்னு பார்க்கும்போது, இப்போ தூரமாக நிற்கிறான் அந்த சைக்கோ, நின்று நம்ம ஹீரோயினை பார்த்து ஷ் அப்படின்னு சொல்கிறான், பரவாயில்லையே ஃப்ரெண்டு புஸ்ட்டை போலுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி போக போக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் போட்டவன் நிற்கிறத நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, டவுட் போகிறாங்க, அங்கே பாரு அந்த ரூம்லேருந்து இவன் நம்மளே ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லும்போது, நீங்கள் பாரு இவங்களாம் வந்து காசு கொடுத்து நடிக்க வைக்கிற ஆக்டர், அவங்களுடைய வேலையே இதுதான், நமக்கு பயங்கரமான பயமுறுத்துற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டே முக்கம் முஞ்சி வரட்டா அப்படின்ற மாதிரி கை காட்டுறது, கையெல்லாம் காட்டாதடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே வாங்க நம்ம கேம்ஸ் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ஸ் விளாட ஆரம்பிக்கிறாங்க. கேம்ஸ்னால் இந்த ரிங் போடுறது,
பால் அடிக்கிறது இந்த மாதிரி கேம்ஸ் தான். இப்போ இந்த கேவின் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் காட்டுறாங்க. இந்த கேவின் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு காசு கொடுத்து விளையாட விளையாடுன்னு விளையாடிட்டே இருக்கான். ஒரு கேமில் கூட ஜெயிக்க மாட்டான். ஒரு $50 மேலே ஸ்பெண்ட் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி இதை விளையாடிட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்னாங்க. அவன் கேட்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு எப்படியாவது ஒரு ப்ரைஸை வந்து வின் பண்ணி நம்ம ஹீரோயின் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுதான் அவனுடைய ஆசை. ஆனால் அதை வந்து ட்ரை பண்ணி மொக்கா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்டு வராங்க. ஹீரோயினுக்கு இது தெரியல. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. இப்போ இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது. இவன் எப்படியாவது சொல்லி நோ லவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லணும்னு ட்ரை பண்ணுறான். அவங்களும் வந்து நீ வாயால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு தயக்கம் இருக்குது. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ பூத்தை பார்க்குறாங்க. சரி உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவங்க அப்படியே கனெக்டிவிட்டி ஆகுறாங்க. அந்த ஃபோட்டோ பூத்துலேருந்து ஃபோட்டோஸ்லாம் வெளியில் வந்துட்டே இருக்குது பாருங்கள். இதை தூரத்துலேருந்து அந்த சைக்கோ பார்த்துட்டே இருக்கான். அப்போ நேராக வந்து அந்த ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு, இந்த சைக்கோஸ்னாலே இதெல்லாம் பிடிக்காது இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு பார்த்துறாங்க. டேய் நீ எதுக்குடா ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு, இதை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை துரத்திக்கிட்டு போகிறாங்க. ஏ இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்கல, அது எப்படி மச்சான் நம்ம பொண்ணோட ஃபோட்டோ அவன் எடுத்துன போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை துரத்திட்டு போகிறாங்க. நல்லா தொக் தொக்கா போயிட்டு ஒரு இடத்துல மாட்டுறாங்க. ஆஹா நெக்ஸ்ட் விக்கெட் கன்ஃபார்ம்டா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட்றான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு போது என்னை பார்த்து பயந்து ஓட்டாம போகுது அவன் போது. ஆ தெரிந்து தெரிந்து யார் போயிருந்தாங்கன்னு முதல்ல வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டு வராங்க. ஏன்னா ஃபோட்டோ கட்சி அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. சி அவனுக்கு வந்து பயமுத்தலாம், நம்மளை ஃபாலோ பண்ணலாம், நடிக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஃபோட்டோ ஏன் எடுத்துன்னு போகிறான் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும்போது, சரி விடு பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே இதெல்லாம் போதும், சின்ன குழந்தை மாதிரி சின்ன சின்ன கேம்லாம் விளையாடிட்டு இருந்தோம், இப்போ வந்து நம்ம டெட்லாண்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடம் பிடிக்கிறாங்க. எல்லாரும் ஓகே டிசைட் பண்ணும்போது இந்த கேவின் மட்டும் என்ன பண்ணுறான், ஏன் அவர் 5 நிமிஷத்தில் வந்துடுறான் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் விடவே மாட்டாங்க, இல்லை நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் போங்கண்ணா, நீங்கள் போங்க அங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வரணும் போது மச்சான் நாங்கள் வெயிட் பண்ணுவோம், நீங்கள் வரலன்னா உள்ளே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறானுங்க அவனுங்க. ஒருத்த மட்டும் கேட்குறான், எங்கடா போகிறனு முருத்தி மச்சான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்டா, ஏதாவது வாங்கணும்னா வாங்கி எடுத்துகிட்டு வரேண்ணா பொம்மை கிம்மை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆ ஓகே 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 நான் சமாளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மச்சான் நீ போயிட்டு வா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் தனியாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நாங்கள் அங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடறாங்க. இங்கே இந்த கேவினை தான் காட்டுறாங்க. நேராக அவன் கேம்லாம் வரலாம் நல்லா அந்த இடத்துக்கு போகிறான். டி இங்கே பாரா நான் வந்து எவ்வளோ விளாட்னேன்னு உனக்கு தெரியும்ல, ஆமாம் பார்த்தேன் எவ்வளோ கன்றாவியாக விளாட்னேன்னு போது $50 மேலே விளையாடிருக்கேன்டா, எனக்கு ஒரே ஒரு பொம்மை குடுறா அப்படின்ற மாதிரி கெஞ்சிரான் போயிட்டு அவன் வந்து, ஐயா எல்லாம் முடியாது கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இவன் ஒரு மாதிரி ஆயிரம் என்னடா இப்படி பொம்மை கூட தர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரா போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒருத்தர் நிறைய பொம்மைங்களாம் எடுத்துக்கிட்டு அங்கே வேலை செய்கிறவர் போலக்குது, ஏ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட சொல்லும்போது இவன் டக்குனு அதை பார்த்துறான். ஆஹா இங்கே நிறைய பொம்மை இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இப்போ அந்த இடத்துக்குள்ளே இவன் போக, இங்கே அப்படியே கட் பண்ணி இங்கே தான் காட்டுறாங்க. இவங்க வந்து கரெக்டாக அந்த டெட்லாண்டுக்கு வந்துட்டாங்க, க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க, விஐபிக்கே க்யூ நின்றுட்டுருக்கு. ஒரு பக்கம் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கவலைப்பட்டு இருக்காங்க, எங்கே அவன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணவே இல்லை அவன் இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறான் சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்காங்க. ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சைன் போட சொல்கிறாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா பயமுத்துறது பயங்கரமாக இருக்கும் அவங்க தொடுவாங்க, ஸோ அதுக்கெல்லாம் அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தயங்குறாங்க, ஏமா நீ சைன் போடு நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எங்கடா மச்சா இருக்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மெசேஜை போடுறான். இது வந்து இங்கே காட்டுறாங்க, இவனுக்கு மெசேஜ் வருது வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய லாக்கருங்க இருக்குது, ஒவ்வொரு லாக்கராக ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில் ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணால் அதில் இவன் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய பொம்மைங்க இருக்குது. அப்பாடா இன்னைக்கு ஆளை இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொம்மையாக தேடி ஒரு பெஸ்ட்டான பொம்மை எடுத்துகிட்டு திரும்பினா அந்த சைக்கோ இவன் பார்த்துட்டு பயந்துறான், டே ஏன்டா அப்பத்துலேருந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, இப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணாம் பயமுத்துணுமா பயந்துட்டேன் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்கும்போது அப்படியே வழி மறைக்கிறான். என்னடா வழி மறைக்கிறேன்னு போது பார்த்தா கையில் ஒரு சுத்தி மாதிரி வச்சுக்கிட்டு திடீர்னு காலிலே ஒரு அடி அடிக்கிறான். நம்ம ஹீரோ விழுந்துடுறான், விழுந்துட்டு அவனுக்கு ஒரே பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சார் என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது தொண்டையிலே குத்தி கடைசியில் ஒரே அடி சுத்தியில் தலை தெரிச்சிருந்து அந்த சீன் உங்களுக்கு காட்ட போகிறது கிடையாது. இப்போ இது எதுவுமே தெரியாத நம்ம பசங்க உள்ள ரைடுக்கு போயிட்டாங்க. இவனுங்க வேற ஜோடி ஜோடியாக வண்டியில் ஏறிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட சொல்லுவாங்க, நான் மட்டும் எப்படி தனியாக எனக்காக வெயிட் பண்ணுங்களேன்டா அப்படின்னு போது, பாரு அவன் வருவான் பொறுமையாக, அதுக்கு நம்மலாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது ரைடை, நாங்கள் போகிறோம் நீ வேணால் வெயிட் பண்ணி வா, இல்லை தனியாக கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறாங்க. அப்போ அந்த சவுண்டு கேட்குற அந்த சைக்கோ அவன் ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று டைப் பண்ணுறான். என்னன்னு பார்த்தா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அனுப்புகிற மாதிரி அனுப்புறான் ஹீரோயினுக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஓகே ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரைடில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்போ தனியாக அந்த ரைடுக்குள்ளே போகிறாங்க. இதை கண்டிப்பாக குயின்ஸ்லாண்டில் நீங்கள் போயிருப்பீங்க. அந்த ரைடு போயிட்டே இருக்குது, பேய்ங்கெல்லாம் வந்து பயங்கரமாக பயமுத்திட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி கான்ல இருக்காங்க, அவங்களுக்கு பிடிக்காம தான் இங்கே இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு இடத்துல வண்டி நின்றுட்டு அந்த ரைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டு, அதனால் சரி பண்ணுற வரைக்கும் உட்காருங்க ஏந்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஸ்கேரியாக சொல்கிறாங்க, இது ஒரு பார்ட் போல் இருக்குது. இவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இருட்டில் ஏதோ ஒரு உருவம் நிற்குது, யாருன்னு பார்த்தா அந்த சைக்கோ அந்த மாஸ்க் போட்ட மனுஷன். நம்ம ஹீரோயின் பயந்துட்டு அங்கேருந்து ஏந்திருக்க பார்க்குறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரைடை முடிச்சுட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து
என்னடா மச்சான் அவளை தனியாக விட்டு வந்துட்டு இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்களாம் பயப்படுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படுறாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோயின் உள்ளே கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மாஸ்க் போட்டவனை பார்த்து பயம். இப்போ அப்படியே இந்த சீன் கட் பண்ணி இப்போ அந்த அவங்க உட்காந்துட்டு இருக்க கார்ட் அப்படியே வெளியில் வருது. பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவன் அந்த கார்ட் மேலேயே உட்காந்துட்டுருக்கான். அப்படியே இறங்கி ஹீரோயினை வெளில இறக்கி விடுறான். அவங்க அசிசியமாக திட்டிட்டு இருக்காங்க. இப்போ தான் அங்கே காட்டுறாங்க அந்த ரைடு ஃபுல்லாகவே ஏகப்பட்ட பேர் இதே மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களாம் இந்த ரைடில் பார்ட்டு, இவங்க அந்த சைக்கோ கிடையாது அப்படின்ற மாதிரி நமக்கே தெரிய வரும்போது வெளியில் கூட்டு வந்து பயங்கரமாக வந்து ஹீரோயின் எல்லாரையும் திட்டும் போது, ஏய் உள்ளே வரும்போதே சைன் பண்ணிட்டு தானே வந்து இவங்க தொடுவாங்க வந்து பயமுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எங்கே தான் போனால் கேவின் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ தான் இந்த ரெண்டு பசங்க சொல்லிடுறாங்க, சரிம்மா ஓகே உனக்கு சர்ப்ரைஸ்லாம் பிடிக்காதுல்ல, அவன் உனக்காக பொம்மை வாங்கினார போயிருக்கான், உனக்கே தெரியும் அவன் என்ன கேவலமாக விளையாடிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுப்பாங்க விளையாடிட்டு இருப்பான், அவன் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான், நீ இதுக்காக கவலைப்படாத இப்போ அடுத்த கேம் போகலாமா அப்படின்னும் போது ஒரு நிமிஷம் ஹீரோயினுக்கு வந்து சந்தோஷம் ஆயிடுது, ஏன்னா நமக்காக ஒருத்தன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அடுத்த கேம் வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கேங் அப்படியே அந்த இடத்த விட்டு மூவ் வராங்க. அப்போ திடீர்னு அந்த ஃப்ரீ கேர்ள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேய் மாதிரி வந்து அப்படியே தூக்கி நூறான் டே ஏழை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்டு மீதி இருக்கிறவங்க அப்படியே பின்னாடி தொத்தி நோடுறாங்க. பார்த்தா இதுதான் அந்த டெட் லேண்ட், ரொம்ப மோசமான கேம்கள் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க பேய் வேஷம் போட்டு வரவங்க வந்து கையை பிடிச்சி வேற உள்ள வேற இழுத்துட்டு போறாங்க. ஸோ இவங்க எல்லாம் உள்ள போயிடறாங்க. என்னடா இன்னும் கேவின காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிச்சுட்டு இருக்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு இருக்கிற ரெண்டு கேம் இருக்குது. ரெண்டு கேம் வந்து ரெண்டு பேரும் வேற வேற சொல்றாங்க, அதாவது கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு கேம் சொல்றாங்க, பாய்ஸ் ஒரு கேம் சொல்றாங்க. அப்ப நீ இதுக்கு போங்க நாங்க அதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தனித்தனியா ஸ்பிளிட் ஆகி ரெண்டு கேமுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் தான் காட்டாங்க த நைட் மேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம், உள்ள போனோம் ரெண்டு டார்ச் லைட் கொடுக்குறாங்க, இதுக்குள்ள ரொம்ப மோசமான டிராப்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்குள்ள இருந்து அவங்க தப்பிச்சு வரணும், ஏய் சம மாசா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உள்ள போக இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின். உள்ள போன உடனே ஒருத்த ஏதோ வந்து லேப்ல வச்சு செக் பண்ண மாதிரி இருக்கான், அவன் ஏஞ்சி துரத்த ஆரம்பிக்கிறான் பாருங்க. நார்மலாக கிட்ட வந்தாலே பயமாக இருக்கும், துரத்த ஆரம்பிச்சா இவங்க பயந்த அந்த கேம்குள்ளோட இந்த சமயத்தில் தான் அந்த சைக்கோவை காட்டுறாங்க. அவன் இந்த கேமோடைய பேக் என்ட்ரன்ஸ் வரையா உள்ளே வரான். இந்த பக்கம் நம்ம பாய்ஸை காட்டுறாங்க, அவனுங்க பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சு உள்ளே போக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு செத்து போய் கிடக்குறா, ட்ரக்கெல்லாம் ஏற்றுற மாதிரி இருக்கு அவள்கிட்ட, அவள் பார்த்து எவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அதில் ஒரு பையன் அந்த ட்ரக்கை எடுக்கலாம்னு போகிறான் பாருங்க கிட்ட, அவன் ஏஞ்சி அப்படியே கையை பிடிப்பா, வேறு லெவலுக்கு பயமுத்துறானுங்களே இவனுங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த கேர்ள்ஸை காட்டுறாங்க, அங்கே இருக்க எஃபெக்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, அதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி பண்ணியிருக்கானுங்க பாரு, நம்மளை பயமுத்துதில் என்னென்னலாம் பிஹெச்டியே பண்ணியிருப்பாங்க போல இருக்கவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பயங்களெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது, அந்த சந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கைகள் இருக்குது வெளியில். ஸோ அந்த பக்கம் இறச்சி போனால் அந்த கைகள் பிடிச்சிரும் அந்த மாதிரி இருக்குது, பாதி ஃபேக்கான கை பாதி ஒரிஜினல் பயமுத்துறதுக்காக. ஏ பார்த்து போனண்டி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து அந்த கைகள் கிட்ட மாட்டாமல் போயிட்டு இருக்காங்க. அந்த சந்துடைய எண்டுக்கு போகும்போது அங்கே இருக்க கைகள்லாம் இவங்களுக்கு பிடிக்க ட்ரை பண்ணது பாருங்க. ஸோ பயந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓடிடுறாங்க, லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க அந்த கைகள் கிட்ட, அந்த கைகள் விடவே மாட்டுது. ஸோ இந்த பயந்து இப்போ ஓடி போனவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வந்து ஒரு சந்துக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த இடம் மூடிக்குது, வேற ஒரு வழி ஓப்பன் ஆயிடுது, அந்த வழிக்குள்ளே நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் தனியாக ஸ்பிளிட் ஆகிட்டாங்க. இங்கே பசங்களுக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அந்த இடத்துல ஒரு ட்ராப் நடக்குது, அந்த இடத்துல ரெண்டு பசங்க தனியாக பிரிஞ்சிடறாங்களா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் இவங்க தனியாக போய் உள்ள மாட்டிக்கிட்டு அந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப பயமாக இருக்கு அவங்களுக்கு. அப்போ திடீர்னு ஒரு கண்ணாடி கிட்ட போய் நின்று இந்த கண்ணாடிக்கு பின்னாடி வேறது ஒன்று இருக்க மாதிரி இருக்குன்னு பார்த்தா அந்த சைக்கோ வந்து டங்கு டங்குன்னு கண்ணாடியை தட்டிக்கி நின்றுட்டு இருக்கான். இவங்க பயந்தே போயிடறாங்க, கத்திக்கிட்டு வெளியில் ஓடி வராங்க. வெளியில் ஓடி வந்து பார்த்தா இவங்க அந்த ஃப்ரீ கேர்ளு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். இவங்க பயங்கரமாக கத்துறாங்க, நம்ம முதல் கேம் போனோம் இல்லைம்மா அங்கேருந்து ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், அவன் உள்ளே இருக்கான், அவன் எப்படி தட்டிருந்தா தெரியுமா டங்கு டங்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏய் அந்த மாஸ்க் போட்டவன் தான் இந்த தீம் பார்க் ஃபுல்லாகவே இருக்காங்களே, இது வரைக்குமே ஒரு 20-25 பேரை பார்த்துட்டோம், அவங்கெல்லாம் இங்கே வேலை செய்கிறவங்க சொன்னால் கேள்வின்னு இருக்கும்போது இங்கே பாரு எனக்கு சரியில்லை கேவின் எங்கே முதல்ல, அதுக்கப்புறம் வந்து எங்கடா உங்கூட ஒருத்தவன் தானே அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் உள்ளே தனியாக மாட்டிக்கிட்டான், நான் வெளியில் வந்துட்டேன் தப்பிச்சு, அவன் எப்படியோ வந்துடுவான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல அங்கே உள்ள அவனை தான் காட்டுறாங்க. இவன் பேர் ஆஷ், இவன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்பிளிட் ஆகி வந்துட்டான்ல, பயங்கரமாக பயந்து போயிருக்கான். ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, கையில் டார்ச் லைட் வேறு எரிய மாட்டுது, அப்படி இப்படியும் அப்படிமா டார்ச் லைட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே புணங்கள்லாம் கூஞ்சி கிடக்கிறத பார்க்குறான். இப்போ அப்படியே திரும்பினா அந்த சைக்கோ அங்கே இருக்கான், அவ்வளோதான், அந்த புணங்களுக்கு நடுவில் படுக்க போட்டு அப்படியே அவன் கண்ணை நோண்டி எடுத்துருவான். இதுவும் உங்களுக்கு காட்ட போகிறது இல்லை, ஏன்னா வைலன்ஸ் அவ்வளோதான், இந்த டிக்கெட்டும் காலியாக. இங்கே வெளியில் ஹீரோயின் வந்து பயங்கரமாக குதிச்சுட்டு இருக்காங்க, நான் சொல்கிறத நம்பவே மாட்டேங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு மான்ஸ்டர் மாதிரி கெட்டப் போட்டு வருது. இங்கே பாரு சம காண்டில் இருக்க போயிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது பொதக்குன்னு மேலே வாந்தி எடுத்துகிட்டு போயிடுது. ஆக்சுவலி இதுவும் வந்து அவங்க பயமுத்துற ஒரு விதம் தான். சம காண்டாகிறாங்க ஹீரோயினு, இப்போ அங்கே இருக்கிற எல்லா பசங்களும் சிரிக்க கோபமாக போகடை அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூமுக்கு போயிடறாங்க, அதை வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்படியே இப்போ ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு
சரி ஓகே இவங்களாம் நம்மளை கலாய்கிறாங்க, அட்லீஸ்ட் அவர் தானே கூட துணை காய்ச்சிருப்பான்னு சொல்லிட்டு எங்கடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அனுப்புறாங்க. அப்போ டிடுங் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வருது, இந்த மெசேஜ் ரிசீவ் ஆகிற சவுண்டு. சரி ஓகே பாத்ரூம்ல வேற யாரும் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகைன் என்ன பண்றாங்கன்னா இன்னொரு மெசேஜ் அனுப்புறாங்க. இன்னொரு தடவையும் டிடுங் அப்படின்னு பக்கத்துலேயே கேக்குது. இப்போதான் அவங்க உட்காந்துட்டு இருக்க ரெஸ்ட் ரூம்ல கீழே பாக்குறாங்க, வந்து ஒரு கால் நிக்குது, அது ஒரு கால் ஒரு ஷூ வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சு போயிருக்குது. ஸோ இது அந்த சைக்கோட ஷூ தானே, அதை பார்த்துட்டு பயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவன் உள்ள வர ட்ரை பண்றான். ஸோ இந்த பக்கமா அந்த பக்கமா பூந்து வந்து தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. பார்த்தா அப்படி தலைமுடியை பிடிச்சிடறான். இப்போ எப்படியும் அவங்கிட்ட தப்பிச்சு வெளில ஓடி வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்க இருக்க ஒரு செக்யூரிட்டியை கூட்டு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்தே ஒருத்த மாஸ்க் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கான், பயங்கரமா பயம் ஊத்துறான். இப்போ என் தலைமுடியெல்லாம் பிடிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஹலோ நீங்க இருக்கிறது டெட்லேண்ட் செக்ஷன்ல, டெட்லேண்ட் செக்ஷன்ல உங்களை தொடுவாங்க பயம் ஊத்துறதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க சைன் பண்ணியும் கொடுத்துருப்பீங்க. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ உங்களுக்கு புரிய மாட்டேது, உங்க ஒர்க்கரே கிடையாது, இது வேற ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லும் போது, எங்க நீங்க சொல்ற மாதிரி மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறதுல 15 பேர் இருக்காங்க, அவங்க அவங்க வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க முகத்தையாச்சும் பாத்தீங்களா இல்லைன்றீங்க, உங்களை பிசிக்கலா ஹர்ட் பண்ணாங்களா அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னா கூட நீங்க ப்ராப்பரா சொல்ல மாட்டீங்க. அப்படி கிடையவே கிடையாது, நீங்க வந்ததே இங்க பயப்படுறதுக்கு தானே, உங்களை மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரவங்க, ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை, இங்க உங்களை பயமுத்துறாங்க, அதுக்கு தானே வந்திருக்கீங்கன்னு திருப்பி திருப்பி அவர் அதே சொல்லிட்டு இருக்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டோ விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல இவன் தானே போட்டோ எடுத்துட்டு போனான், சைக்கோ தானே, ஹே அவனா அப்படின்னு சொல்லும் போது, நீயும் உன்னுடைய கேவின் போட்டோவும் இங்க இருக்கு அப்படின் போது, யாரு கேவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அந்த செக்யூரிட்டி. ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரமா வைக்க ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க வேற இந்த மாதிரி நிறைய கேசஸ் வரும், உங்க கேவின் ஃப்ரெண்டு தான் உங்களை பிராங்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒழுங்கா அவரை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் போயிடறாரு. இவங்க அப்படியே ரெண்டு பேரும் கன்ஃபியூஷன்ல வெளியில வராங்க. அப்ப வந்து பார்த்தா ஒரே ஒருத்த மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கான், எங்கடா ஃப்ரீ கேர்ள் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அந்த ஷோக்கு அவளே வாலண்டியரா போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது, எந்த ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க, அங்க ஒரு மேஜிக் ஷோ மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஸோ அங்க தண்டனைகள் எல்லாம் கொடுப்பாங்க போலகுது, அதுக்கு வாண்டடா போயிட்டா. ஸோ அதுல அந்த ஷோல வந்து கேட்கறாங்க, நீ என்ன பாவங்கள் செஞ்சோம் போது, நான் ஊர் உலகத்துல இருக்க எல்லா பாவங்களையும் செஞ்சிருக்கேன் அப்படின்னும் போது, அப்போ இவளுக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாரும் ஏஸ் ஏஸ்னும் போது, இவங்க அம்மா குதிக்கிறாங்க, ஏஸ் எனக்கு மரண தண்டனை வேணும், எப்படி சாவடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு மிஷன் கொண்டு வராங்க. அதுல வந்து இந்த அம்மாவை படுக்க போட்டு நல்ல பெல்ட் எல்லாம் வச்சு டைட் பண்ணி, ஸோ அந்த இடத்துல பிளேடை வச்சு கட் பண்ண போறாங்க அவங்க தலையை. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, பின்னாடி வெட்ட வரவனுடைய ஷூவை பாக்குறாங்க, அதுல ஒரு ஷூ பிஞ்சு போய் கிடக்குது, அவ்வளவுதான். இவங்க டென்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க, ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க, இவனை தான் நான் பாத்ரூம்ல பார்த்தேன், அவன் ஏதோ பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவன் வந்து அந்த கத்தியை வச்சு வெட்ட வர, இங்க நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு போறாங்க நோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல செக்யூரிட்டிஸ் எல்லாம் பிடிச்சி மடக்குறாங்க, எங்க ஷோங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, கேட்கவே மாட்டாங்க. அங்கேயும் வந்து அவன் அந்த மிஷின் ஆன் பண்ணிடுறான். இப்ப தலை துண்டா கீழே வருது பாருங்க, நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப எல்லாருமே பார்த்து கிளாப் பண்றாங்க, என்னன்னு பார்த்தா அது பொம்மை தலை, அந்த பொண்ணு வந்து சேஃபா தான் இருப்பா, அதை காமிச்சு செக்யூரிட்டி கத்துறாரு, பாருங்க மேடம் ஏன் இப்படி பண்றீங்க, உங்களை தான் நான் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஓகேடா என் வேலை முடிஞ்சிச்சுடா என்ன அவுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரீ கேர்ள் சொல்லிட்டு இருக்கா. சரி இவன் அவுத்து விடுற மாதிரி அவுத்து விடுவான்னு பார்த்தா, இப்போ அந்த மிஷின்லேயே வச்சு டைட் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன். டேய் எதுக்குடா நான் டைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கும் போது தான் இப்போ அப்படியே மாஸ்கை கழட்டுனா அந்த சைக்கோ, நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்த சைக்கோ, அவ்வளோதான். இவங்களுக்கு அள்ளு கிளம்பி போயிட்டு என்னை காப்பாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருக்காங்க, வெளியில் இவங்களுக்கு எதுவுமே கேட்கல. இப்போ இவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அந்த லிவரை பிடிச்சி இழுக்கிறான் பாருங்க, அந்த பிளேடு நச்சுன்னு வந்து கழுத்தில் அடிக்குது, ஆனால் கழுத்து துண்டாகலை. ஏன்னா இது சும்மா பண்ணுது தானே, கொஞ்ச நேரத்தில் இந்த ஃப்ரீ கேர்ளை காட்டுறாங்க, கழுத்தில் ஒரு சின்ன கட்டு வந்துருச்சு பின்னாடி, ஆனா ரத்தம் வந்துருக்குதே தவிர்த்து அவங்க சாகல. இவன் பாக்குறான் சைக்கோ இவள மறுபடியும் டைட் பண்ணி இன்னும் ரெண்டு தடவை நச்சு 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 அவ செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டை பார்த்துட்டே இருக்கான். ஏஞ்சி பார்த்தா காணோம் அவங்க எப்படி தப்பிச்சிட்டாங்க, வெளியில கத்திக்கிட்டே ஓடி வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன காப்பாத்துங்க அவன் என்ன கொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க, ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஃபன்னுக்காக பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அவன் உள்ள இறங்கி இந்த சைக்கோ அந்த பொண்ணை கத்தி எடுத்து நச்சு நச்சுன்னு குத்துறத காட்டுவாங்க பாருங்க. அதை பார்த்து அவன் வந்து யாரடா குத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான் பாருங்க. நம்ம ஃப்ரெண்டு அவனையும் நச்சு நச்சுன்னு குத்தி சாகடிக்கிறான் எல்லா இது இருக்கும், ஏன்னா இவங்க ரெண்டு பேர் வெளில போய் சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை சோதி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீம் பார்க்கே பார்த்துருது, அவ்வளோதான். அந்த இடமே கலவரமாயிடுது, எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு செக்யூரிட்டிஸ் வேக வேகமாக போயிட்டு அந்த மாஸ்க் போட்டுருக்கிறவன் அப்படியே தாவி பிடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இப்போ அவன் ஷூவை காட்டுறாங்க, இவன் ரெட் கலர் ஷூ ஏதோ போட்டுட்ருக்கான், இவன் நார்மலான ஒரு ஆடியன்ஸ் தான் போல இருக்குது, அந்த மாஸ்க் போட்டிருக்கான் போல இருக்கு. மெயின் வில்லனை விட்டுட்டு இவனை பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் வில்லன் அங்கே கிடையாது, நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை வந்து துரத்திட்டு இருக்கான். பயந்து போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வெல்கம் டு ஹெல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இவங்க மறைஞ்சிக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எப்படியோ சவுண்ட் கேட்டு அதுக்குள்ளேயும் இவன் வந்துட்டான். நேராக வர ஆயுதங்கள் இருக்கான்னு பார்க்குறான், அந்த இடத்துல ஒரு பொம்மையில் ஒரு கோடாளி இருக்குது, அதை எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்த டோரை லாக் பண்ணி அந்த லாக்கே உடைக்கிறான், அந்த லாட்சியை, ஸோ தட் அவங்களால வெளியிலேயே போக முடியாதுல்ல அந்த மாதிரி உடைக்கிறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி பின்னாடி ஒரு சைக்கோ தொத்திட்டு இருக்காங்க, பயந்து பயந்து ஓடிட்டுருக்க. இவங்க ஒவ்வொரு ரூம்குள்ளே போகும்போதும் ஆல்ரெடி அங்கே செட் பண்ணி வச்சு இந்த ட்ராப்புங்களை இருக்க அந்த பேய்களாம் பயம்
முடித்துட்ருக்கு. அதனால் அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னென்னா கீழே வந்து லேசர் லைட் இருக்குது, அதுதான் வந்து ட்ரிகர் பண்ணுது அந்த பேய்களை. நம்ம சத்தம் போடக்கூடாது, பார்த்து பார்த்து போகணும், நம்ம உசாராக இருந்தாலும் இவங்ககிட்ட வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் இப்போ தைரியம் படுத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் போக மாட்டேது, சிக்னலே இல்லை. எல்லா படத்துலையும் நடக்கிறது தான். சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக வராங்க. நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த லேசர் லைட்டில் கால் வைக்காமல் அப்படி இப்படிமா கிராஸ் பண்ணி ஒரு வழியாக மெயின் டோர் கிட்ட வந்துட்டாங்க. தப்பிக்கலாம்னு இப்போ பார்த்தா அதில் ஹேண்டிலே இல்லை. அவ்வளோதான், ஃப்ரெண்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சுறாங்க. அப்போ கூட இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இவ்வளோ நேரமாக பயந்துட்டு இருந்தவங்க, நம்ம இவங்ககிட்ட வந்து தப்பிக்கிறோம், தப்பிச்சே ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிட்டு அங்கே வராங்க. சரி நம்ம கையில் கிடைக்கிற ஆயுதங்கள்லாம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டை இன்னொரு எலும்புலாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரூமாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்துட்டோம், தப்பிக்க முடியல, இப்போ பேக் சைடு ஏதாவது வழி இருக்கான்னு கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஒவ்வொரு ரூம்குள்ளே போகும்போதும் பயங்கரமான ஸ்கேரிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. கடைசியாக ஒரு ரூமுக்கு போகிறாங்க, அதில் வந்து ஒரு குழந்தை தொட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் பயமாக இருக்குது, அதை பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடியிலேருந்து அப்படியே வருவான அந்த சைக்கோ. அப்படியே கோடாலி எடுத்து ஓங்கும் போது நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க, வைக்கிறாங்க மூஞ்சிலே ஒன்று. ஆனால் அந்த கோடாலி வந்து இந்த ஃப்ரெண்டோடைய காலில் பட்டுடுது. அவங்க கதறிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் மூஞ்சிலே ஒரு குத்து ஒன்று குத்துட்டு ஃப்ரெண்டை கூட்டுன்னு வெளியில் ஓடி வந்துடுறாங்க. இதனால செம்ம காண்டாயிரம் அந்த சைக்கோ, என்னையும் அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்கள பிடிச்சிக்கிட்டு சந்து சந்தா ஓடுறாங்க, எங்கே ஓடுதுன்னே தெரியல. அப்போ இன்னொரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாஸ்க் போட்ட பொம்மைங்க. திரும்பி பார்த்தா அவன் வர சவுண்டு வந்துடுச்சு. இப்போ பார்த்தா அந்த சைக்கோ உள்ளே வரான், ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு காணும். என்னன்னா இப்போ அந்த பொம்மைங்களோட பொம்மைங்களை அவங்க ஒழிஞ்சிட்ருக்காங்க. ஸோ இவனும் அப்படியே தேடுறான். நம்ம ரோபோ படத்தில் ரஜினி ஹீரோ வந்து ஃபேக் ரோபோவை தேடுவார், அந்த மாதிரி தேடிட்டு இருக்கான். சடனாக ஒரு பொம்மையை பார்த்து அப்படியே வைக்கிறான் பாருங்க, அந்த கோடாலியை வச்சு. கோடாலி நல்லா மாட்டிக்குது. அப்போ வராங்க ஹீரோயின் வந்து பங்கு பிங்குன்னு அவனை போட்டு அடிச்சு இந்த பொண்ணை ஓட சொல்கிறாங்க. முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவன் அவள் தான் ஏஞ்சிக்கிறான், சம்மடி அடிக்கிறான் ஹீரோயினை போட்டு அடிச்சு. அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணை முதல்ல சாகடிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் துரத்திக்கிட்டு வரான். இவங்களும் நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும் போது இப்போ தான் இவன் ஒரு தப்பு பண்ணுறான், ஹீரோயின் பண்ணாத ஒரு தப்பு பண்ணுறான். என்னென்னா அந்த லேசர் லைட்டுகளில் காலை வைக்கிறான். அப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இவன் சற்றும் எதிர்பார்க்காத சைட்லேருந்து எப்படியோ ஒரு பேய் பொம்மை வரும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து மாசாக நிற்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஏடா கொல்ல வரேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்தி எட்டு நச்சுன்னு வயிற்றுலேயே சொல்லுவுறாங்க. டைக்கோன்ற பயம்லாம் போச்சு அவங்களுக்கு, தான் உயிர் பழையணும்னா நான் உன்னை சாவடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு ஒரு இறக்க இறக்குறாங்க. கொஞ்சம் அந்த டமால்னு டோர் ஓப்பன் ஆகுது, பார்த்தா ரெண்டு போலீஸ் கன்னோட வராங்க. வெளியில் நடந்த இன்சிடென்ட் போலீஸ்க்கெலாம் தெரிஞ்சிச்சு பொழுது. ஸோ உள்ளே வராங்க, இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றி வெளியில் கூப்பிட்டு வராங்க. வெளில கூப்பிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நல்லா தேடி பார்த்துட்டோமா, அவன் கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல ரத்தம் மட்டும் தான் இருக்குது, அந்த சைக்கோ காணும். நம்ம ஹீரோயினும் உங்கள் ஃப்ரெண்டும் ஷாக் ஆகிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, நான் அவனுக்கு குத்தின வயிற்றில் அவன் அங்கே தான் விழுந்து கிடந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இப்போ போலீஸ் வாக்கி டாக்கியில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எல்ஃபஸ்ட்ல பயங்கரமான இன்சிடென்ட் நடந்துருச்சு, பல கொலைகள் நடந்திருக்குது. ஆனால் அந்த கொலகார மாட்டில் இதுக்கு முன்னாடி போன வருஷம் நடந்த கொலைக்கும் இந்த கொலகாரம் சம்மந்தம் இருக்கு, நாங்கள் சந்தேகப்பட்டு இருக்கோம், யாரும் எல்ஃபஸ்ட்க்கு போகாதீங்கன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டே வந்து போயிட்டு இருக்க ஒரு கார் வந்து ஒரு வீட்டில் இறங்குது. அந்த சைக்கோட வீடு தான் போல இருக்குது. நேராக போகிறான், ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணுறான், பார்த்தா ஏகப்பட்ட மாஸ்க்குங்க இருக்கு. அதில் இப்போ போட்ட மாஸ்க்கை வந்து அப்படியே கலெக்டிவ் ஐட்டம் மாதிரி வைக்கிறான். ஸோ இந்த மாஸ்க்குக்கு பின்னாடி இத்தனை மாஸ்க்கு பின்னாடி ஏதோ கதை இருக்கு போல இருக்குது, பல கொலைகள் பண்ணியிருப்பான் போல இருக்குது. அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தூக்கி அப்படியே பக்கத்தில் போடுறான். போட்டுட்டு அப்படியே மேலே நடந்து போகிறான் பாருங்க. போனால் ஒரு குழந்தை இருக்கு. என்னடா குழந்தை இருக்குன்னு பார்த்தா, டேடி எனக்காக என்ன வாங்கி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கட்டி பிடிக்க நம்ம ஹீரோவை போட்டு தள்ளலாம் தெரியுமா, அப்போ ஒரு பொம்மை வச்சிருந்திருப்பான் ஹீரோ, அந்த பொம்மையை இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாப்புல. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ரொம்ப இந்த சைக்கோக்குன்னு பின்னாடி ஒரு பேக் ட்ராப்ல ஒரு கதை ஒன்று வச்சுக்கிட்டு அதனால தான் இவன் சைக்கோவானா அப்படின்லாம் சொல்லாமல், நிறைய பேர் இந்த மாதிரி சைக்கோவாக வந்து சமுதாயத்திலே மறைஞ்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ அவங்க சைக்கோ பசிக்கு வந்து தீனி போட்டுக்கணுமோ அப்போ வெளியில் வந்து அவங்க இந்த மாதிரி கொலைகள்லாம் பண்ணுறாங்க. அதர்வைஸ் இந்த சைக்கோக்கள்லாம் நமக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், நம்ம சொந்தக்காரங்கனா கூட இருக்கலாம், நமக்குள் ஒருவனாவே இருக்காங்க அப்படின்ற மாதிரியே இந்த படத்தை முடிக்கிறாங்க, ஹெல் ஃபெஸ்ட். ஸோ எப்படி இருந்தது இந்த படம், பிடிச்சிருந்ததா, டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா, அப்படி இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் குரலே வரலனாலும் கதை சொல்கிறேன். ஸோ அதனால தான் சேர்னபிள் கிளைமேக்ஸும் என்னால் போட முடியல, காஸ் அந்த கிளைமேக்ஸில் சூப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாய்ஸை வச்சுன்னு அதை ப்ராப்பராக என்னால் சொல்ல முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஆனால் நீங்கள் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் யர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.